எதிர்பார்க்கின்றேன்.
கலையரங்கில் முன்பாக அமர்ந்துள்ள பெரியோர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். வடக்கு நம்ம எந்த மறக்கவே முடியாது. எங்கெங்கேயே இருந்து நமது ஊருக்காக எப்படியாவது எனக்கு சீக்கிரம் அனுப்பி விடுங்கன்னு சொல்லி நமது ஊருக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். அது மறக்க முடியாத ஒரு இது.
சிம்மநாட்டு மரத்தி பெற்ற சேதுபதி மகள் வில்லையம்மாள் ஒரு நாள் படைவீரோட படையெடுத்து வரும் சமயம் அவத்தனை கட்டி காலமில்ல அவதிப்படுவதை பார்க்கிலும் இப்பேற்பட்ட சமத்தரை கட்டி சாவது நலமென்று நம்பி வந்தேன். நம்பி வந்து எனக்கும் என் கணவருக்கு நல்லபடியாக சக்கரவை அழைத்து திருமணம் முடிஞ்சது. இன்றைக்கு தினம் என் கணவர் அழைத்ததாக கோடங்கிணாக்கிறவர்கள் தெரிவித்தார்கள். என் கணவரை எதிர்பார்க்கிறேன். முருகல்ல வதாரமே இத்தரை மீதி தெய்வமாகவே பிறந்த
தெரிவிங்கள் எனது பெரிய தந்தை கட்டபொம்மன் பிறந்த நாள் என்று. எனக்கு அன்பளிப்பு அளித்த தொப்புளாக்கரையைச் சேர்ந்த அருமை அத்தான் சக்தி அவர்களுக்கு எங்களது நாடகக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய அண்ணன் சத்யனா அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார். அண்ணன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினர்களுக்கும் எங்களது கலிக்குழு சார்பாக என் சார்பாக வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னை யார் என்றே தெரியாது. இந்த வடக்கணத்த கிராம தலைவர் அருமை மாமா ராமசாமி நாயக்கர் அவர்கள் என்னை அழைத்து இந்த மேடையில் எனக்கு பொன்னாடை போர்த்தினார். அவர்களுக்கு எங்களது நாடகக்குழுவின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம். அந்த வண்ணம் எப்படி இருக்கின்றது? எவ்வளவு அழகாக இருக்கின்ற சுவாமி. கண்ணை வெள்ளையம்மாள் அண்ணா, உன்னை ராமநாதபுரத்திலிருந்து அழைத்து வருவது உனக்கு 16. ஆமா சுவாமி. அப்போது எப்படி இருந்தா தெரியுமா? அப்படி இருந்தேன் தெரிவிங்கள். அள்ளி கொண்டு முடிச்சு அரைக்காசு போட்டு வச்சு வெள்ளி சலந்து கட்டி விளக்கு வைக்கும் நேரத்திலே, விளக்கு வைக்கும் நேரத்திலே பட்டு பண்ண சிட்டு படகு துறைய விட்டு கதகன் மூட அதையா அந்த
கிளியே உன்னை தாளாட்டு மீசையே, உன்னை பாடாத நாள் இல்லையே, அடி கண்ணம்மா உன்னை பா